இன்று ஜனவரி 28, 2019 மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் கரூர் மாவட்ட செய்திகளுடன் நந்தினி. கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் இளைஞர் பாராளுமன்ற நிகழ்ச்சி அண்மையில் நடைபெற்றது. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் நாட்டு நலப்பணித் திட்டம் மற்றும் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி ஆகியவற்றின் சார்பில் மாவட்ட இளைஞர் பாராளுமன்ற நிகழ்ச்சி அண்மையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கொங்கு கல்வி அறக்கட்டளை தலைவர் தலைமை வகித்து துவக்கி வைத்தார். பாரதிதாசன் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணித் திட்ட ஒருங்கிணைப்பாளர், கல்லூரி தாளாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் பாராளுமன்ற நிகழ்வுகள் குறித்து முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், சமூக ஆர்வலர், கல்வியாளர், ஓய்வு பெற்ற தீயணைப்புத்துறை அலுவலர் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மாவட்ட இளைஞர் பாராளுமன்றத்திற்கு நடுவர்களாக செயல்பட்டனர். கல்லூரியின் நாட்டு நலப்பணித் திட்ட ஒருங்கிணைப்பாளர் வரவேற்றார். நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர் நன்றிகளை தெரிவித்தார். அரசு பேருந்து பரிசோதகர்களை தாக்கிய ஓட்டுநர் நடத்துனர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஈரோட்டில் இருந்து அரசு பேருந்து கடந்த வெள்ளிக்கிழமையன்று இரவு பயணிகளை ஏற்றுக்கொண்டு திருச்சி நோக்கி சென்றது. பேருந்தை பிரகாஷ் ஓட்டியுள்ளார். நடத்துனராக மோகன்குமார் இருந்தார். பேருந்து கரூர் மாவட்டம் புன்னம்சத்திரம் என்ற இடத்தில் வந்தபோது இடையில் ஈரோடு போக்குவரத்து பணிமனையைச் சேர்ந்த பரிசோதகர்கள் பிரபு, கலையரசன், குருசாமி ஆகியோர் பேருந்தில் ஏறி பயண சீட்டுகள் குறித்து பயணிகளிடம் சோதனையிட்டனர். அப்போது பயணி பழனிவேல் என்பவர் டிக்கெட் எடுக்காதது தெரியவந்தது. இது தொடர்பாக பரிசோதகர்கள் நடத்துனரிடம் கேட்டபோது அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த ஓட்டுநரும் நடத்துனரும் சேர்ந்து டிக்கெட் பரிசோதகர்களை தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த இருவரும் வேலாயுதம்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். புகாரின் பேரில் வேலாயுதம்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நடத்தப்படும் கூட்டுறவுத்துறைக்கான இளநிலை ஆய்வாளர் பணிக்கான குரூப் 3 தேர்வுகள் கரூர் மாவட்டத்தில் 8 மையங்களில் நேற்று நடைபெற்றது. இதில் புனித தெரசா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் ஸ்ரீ சாரதா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகிய மையங்களில் நடைபெற்ற தேர்வை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சாரதா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தேர்வு மையத்தில் தேர்வு எழுதியவர்களில் பார்வை திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள் தேர்வு எழுதும் அறைக்கு சென்று மாவட்ட ஆட்சியர் அந்த தேர்வுகள் தேர்வினை எழுதும் முறை குறித்து பார்வையிட்டார். பின்னர் அவர் தெரிவித்தது, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தால் நடத்தப்படும் கூட்டுறவுத்துறைக்கான இளநிலை ஆய்வாளர் பணிக்கான குரூப் 3A தேர்வுகள் கரூர் மாவட்டத்தில் தாந்தோணி மலையில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி, தீஸ்வரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட 8 மையங்களில் நடைபெறுகிறது. 2560 தேர்வுகள் விண்ணப்பித்த நிலையில் 1786 தேர்வுகள் மட்டுமே தேர்வு எழுதியுள்ளனர். 774 பேர் தேர்வு எழுதவில்லை. துணை வட்டாட்சியர் தலைமையிலான இரு நகரும் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் தேர்வு எழுதும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து தேர்வு மையங்களிலும் பாதுகாப்பு பணிக்காக காவல்துறையினர் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். ஆய்வின் போது கரூர் வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கரூரில் நேற்று நடைபெற்ற மாநில அளவிலான மகளிர் ஐவர் கால்பந்து போட்டியில் திருச்சி அணி நாமக்கல் மாவட்ட அணியை 4-2 என்ற கோல் கணக்கில் வென்று முதல் பரிசு மற்றும் கோப்பையை தட்டி சென்றது. கரூரில் யுனிவர்சல் கால்பந்து குழு சார்பில் மாநில அளவிலான முதலாம் ஆண்டு மகளிர் ஐவர் கால்பந்து போட்டிகள் தாந்தோணி மலையில் NRMGR பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் திருச்சி, கோவை, நாமக்கல், ஈரோடு, சேலம், கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 12 அணிகளைச் சேர்ந்த வீராங்கனைகள் பங்கேற்றனர். லீக் முறையில் நடைபெற்ற இந்த போட்டியில் இறுதி சுற்று திருச்சி, நாமக்கல் அணிகள் மோதியது. இதையடுத்து விறுவிறுப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் திருச்சி அணி வீராங்கனைகள் சிறப்பாக விளையாடி 4-2 என்ற கோல் கணக்கில் நாமக்கல் அணியை வென்றனர். இதையடுத்து மாலையில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் டெக்ஸ் யுனைடெட் கால்பந்து குழு செயலாளர் சதீஷ்குமார் வரவேற்றார். போட்டியில் முதலிடம் பிடித்த திருச்சி அணிக்கு முதல் பரிசாக 4000 மற்றும் கோப்பையையும், இரண்டாம் இடம் பிடித்த நாமக்கல் அணிக்கு பரிசாக 2000 மற்றும் கோப்பையையும் ஆகியவற்றை மாவட்ட கால்பந்து கழக செயலாளர் குமரன், உறுப்பினர் வழக்குரைஞர் ஆகியோர் வழங்கினர். நிகழ்ச்சியில் யுனிவர்சல் கால்பந்து குழு செயலாளர், NRMGR பள்ளி முதல்வர், காவலர், செங்கல் காவேரி பள்ளி அலுவலர் முருகேசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கழிப்பறையில் தவறி விழுந்த TNPL ஒப்பந்த தொழிலாளி உயிரிழந்தார். திருச்சி மாவட்டம் முசிறி சிந்தாம்பட்டியைச் சேர்ந்தவர் மதிவேலின் மகன் மணிகண்டன். இவர் கரூர் மாவட்டம் புகழூரில் உள்ள TNPL சிமெண்ட் ஆலை ஒன்றில் ஒப்பந்த தொழிலாளியாக பணியாற்றி வந்தார். நேற்று முன்தினம் இரவு அங்குள்ள கழிப்பறைக்கு சென்றவர் வழுக்கி கீழே தடுமாறி விழுந்துள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். புகாரின் அடிப்படையில் வேலாயுதம்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜியோ அமைப்பினர் கடந்த 22ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆசிரியர்கள் பணிக்கு திரும்புமாறு உயர்நீதிமன்றமும் தமிழக அரசும் விடுத்த வேண்டுகோள் பலனளிக்கவில்லை. இதைத் தொடர்ந்து தமிழக அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்ய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பட்டதாரி ஆசிரியர்கள் கரூர் மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகத்தில் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க குவியத் தொடங்கினர். இது தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தங்கவேல் தெரிவித்தது. கரூர் மாவட்டத்தில் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 3360 ஆசிரியர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் 14 ஆசிரியர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மாவட்டத்தில் உள்ள 407 தொடக்கப்பள்ளிகள் மற்றும் 85 நடுநிலைப்பள்ளியில் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களும் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அவர்களுக்கு பதிலாக தொகுப்பூதிய அடிப்படையில் ஆசிரியர்களை நியமிக்க விண்ணப்பங்கள் பெற்று வருகிறோம். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் முதுநிலை பட்டதாரிகளிடம் விண்ணப்பங்கள் பெற்று அவர்களை நியமிக்கவுள்ளோம். மேலும் இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பணிக்கு திரும்பாவிட்டால் புதிய ஆசிரியர்கள் அந்த இடத்தில் பணியாற்றுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தின் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 22 டிகிரி செல்சியஸாகவும் உள்ளது. இத்துடன் கரூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 94 42 87 93 88 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள், விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchenews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchenews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். இனி விரைவான செய்திகள். தமிழகத்தில் ரவுடிகள் நிறைந்துள்ளனர் என்று கடலூரில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பேட்டியளித்துள்ளார். மதுரையில் ₹1,264 கோடி செலவில் அமையும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மோடி அடிக்கல் நாட்டியுள்ளார் மற்றும் 3 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரிகளையும் திறந்து வைத்துள்ளார். டெல்லியில் கடும் பனிப்பொழிவு நிலவுவதால் 16 ரயில்கள் காலதாமதத்துடன் இயங்குகின்றது. தென் மாநிலங்களில் பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் சரிந்து உள்ளது என்று மத்திய அரசு தகவல் வெளியிட்டுள்ளது. 70 ஆண்டுகளில் ஒரு துறவிக்கு கூட பாரத ரத்னா விருது கொடுக்காதது துரதிருஷ்டமாக உள்ளது என்று பாபா ராம்தேவ் வேதனை தெரிவித்துள்ளார். மோடிக்கு கருப்பு கொடி காட்டிய வைகோவை தமிழக மக்கள் புறக்கணிப்பார்கள் என்று தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியளித்துள்ளார். டெல்லியில் நான் இருக்கும் வரை நாட்டில் ஊழலை அனுமதிக்க மாட்டேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார். இத்தாலியில் விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் மோதியதில் 7 பேர் பலியாகியுள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பெண் கைதிகளுக்கு திறந்தவெளி சிறையை ஏற்படுத்த வேண்டும் என்று மாநில முதல்வர் அமரீந்தர் சிங் அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளார். இதனால் தண்டனை காலம் முடிந்து விடுதலையான பின்பு மறுவாழ்வு நடவடிக்கையை தொடங்குவது எளிமையாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியை வெற்றி கொண்ட நிகழ்வின் 75வது ஆண்டு விழா ரஷ்யாவில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நியூசிலாந்திற்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை வெல்லும் முனைப்புடன் இந்திய அணி இன்று 3வது ஒருநாள் போட்டியில் களம் இறங்குகின்றது. இன்றைய தங்கம் கிராமிற்கு ₹3,089 இன்றைய வெள்ளி கிராமிற்கு ₹42.20 விற்பனை செய்யப்படுகிறது. இன்றைய பெட்ரோல் லிட்டருக்கு ₹73.99 இன்றைய டீசல் லிட்டருக்கு ₹69.72 விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் செய்திச் சுருக்கங்கள் நிறைவடைகின்றது. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்களது www.mrchenews.com என்ற இணையதளத்தை காணுங்கள். நன்றி, வணக்கம்.